ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய். தங்கமே, முகம் மலரப்போகிறாய், இது உண்மையான உண்மை. கேள், முழுவதுமாக கேள், உனக்கே புரியும். இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே, ஒருபோதும் நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் இலக்கை மட்டும் நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற வைக்கும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற சுலபமாக இருக்கும். தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வின் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம் மட்டும்தான். சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை விட்டு கடந்து வந்து விடு, சிலரையோ வெறுத்து ஒதுக்கிவிடு. எவரையும் தூக்கி சுமக்கக்கூடாது, ஒருபோதும் தூக்கி சுமக்கக்கூடாது. பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை ஒருபோதும் மறவாதே. மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே ஒருபோதும். வெற்றியை அது தரவே தராது. புன்னகையோடு சிந்தித்துத்தான் பாரேன், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். அன்பு குழந்தையே, வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் உனக்கு மறைந்து போகும். தங்கமே, சூழ்நிலைக்கேற்ப உன்னை நான் மாற்றுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாக இருந்தாலே அதில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் உனக்கு புரியும். எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள் தங்கமே. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை கூட தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று மட்டும் உனக்குள் நீ சொல்லித்தான் பாரேன். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்கள் உன்னால் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து நிச்சயம் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து விடுவாய். தங்கமே, இப்போது உன் மனம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது, கவலைப்படாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும். ஒருபோதும் கலங்கவும் கூடாது, மனம் தளராமல் இருக்கணும். தங்கமே, நினைப்பதும் நீயேதான், நினைக்க வைப்பதும் நீதான், அதை செயலாக்குவது கூட நீதான். நிச்சயமாக உன்னுடைய ஆழ்ந்த கருணையினால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். தங்கமே, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவருடன் இணைந்து உன்னுடைய பயணத்தை தொடங்கு. தங்கமே, நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னை நீ மனதார நினைத்தால், ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவேன். எங்கே அறிந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன். தங்கமே, உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் மட்டும் பதிலளித்துவிடு. வேறு எதுவும் வேண்டாம், கோபமும் வேண்டாம், எரிச்சலும் வேண்டாம். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகப் போகிறது. இனி உன் வாழ்வில் பொறுத்திருந்து பார், காத்திருந்து பார். தங்கமே, எனக்காக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் கவலைப்படாதே. நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் உன்னுடன் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை வைத்துவிடு. தங்கமே, பெரும் நம்பிக்கை வைத்துவிடு. என்னை நம்பியவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாகத்தான் வெளியே வருவார். தங்கமே, இது சர்வ நிச்சயமான உண்மை. செல்வமே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டுதானே? உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே. உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரணும் அல்லவா? இது அனைத்தும் உடனடியாக நிறைவேறப் போகிறது. ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் இதற்காக உன் வாயிற்கதவை வந்து தட்டும். தங்கமே, எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை. தங்கமே, இதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன் கர்ம பலன்களை. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா? என் செல்வங்களை, இதை யார்தான் செய்வது? ஏன், என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர
உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே. முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய். எப்போது உன் காலடி உன் சாயப்பாவின் ஆலயத்தில் படுகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் தங்கமே. நீ அழைத்தால் நிச்சயமாக நான் வருவேன். உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? முதலில் அதை யோசித்துப்பார். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படுகிறது. அந்த கஷ்டத்தை முதலில் சுக்குநூறாக உடைத்தேறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, உனக்கு பயம் பதபதிப்பு தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கல் தங்கமே, என்னதான் மாசுபட்டாலும் அதே அழகுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய். நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய், அதேபோல் மற்றவர்களும் நினைக்கணும் தானே. நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தவள் நீ முக்கியம் என்று ஓடோடி வருவார்கள். உன் அருமையை புரிந்து உன் அன்பு எவ்வளவு பெரிது என்று உணரும் அவர்களுக்கு காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ என் இதயத்தில் உனக்கென ஓரிடத்தை பெற்று விட்டாய். நிச்சயம் நீ அதிலிருந்து வெளியே வரமாட்டாய். உன் சாயப்பா உன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். நீ என் கரத்தை இறுக பற்றிக்கொள், என் பாதத்தை பற்றிக்கொள். நிச்சயம் உன்னை தொய்வில்லாது கம்பீரமாக நடக்க வைப்பேன். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, என் துணை கிடைத்து விட்டால் இதற்கும் நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாக செயல்படு. செல்வமே, இன்று கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் உனக்கு 100% கிடைத்துள்ளது தங்கமே. எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் விருப்பம். அதற்காகத்தான் நான் உன்னை இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்துடன் கடந்த சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதியில்லை, பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது? யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு நல்லது சொல்லவும் நன்மை செய்யவும் உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். உன்னை பிடிக்காதவர்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். கூட இருந்தே கழுத்திற்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்துள்ளது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகிவிடேன். யாரும் கெட்டவர்கள் இல்லைதான், சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறிக்கொள்கிறார்கள். உனக்கு எது சரி எது தேவையில்லென்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை நான் அறிந்து விட்டேன். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்க்கப் போகிறேன். அதுவரை நீ பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, துணிச்சலோடு செயல்படு. நீ நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப்போகிறாய். அதற்கான அறிகுறி உடனடியாக தெரியும் தங்கமே. சற்று நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் தங்கமே. அதை கேட்டு நீ முகம் மலருவாய், புன்னகைப்பாய், உன் மனம் துள்ளி விளையாடும் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் இருள் சூறானது நான் பார்த்து கொள்கிறேன். உண்மையாக இரு, உன் கடமையை மட்டும் செய். முயன்றால் எதுவும் முடியாது மகளே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பார், பொறுத்திருந்து பார், காத்திருந்து பார், புன்னகைப்பாய் தங்கமே. இது உறுதியான உறுதி. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.